உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து செண்ட தீரவில்லை வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்லை சனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை எது நாடா இல்லை வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோட இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோட உஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை காலனி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு நலச்சங்கத்தின் சார்பாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய 65வது சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றும் மற்றும் இதர பொறுப்புகளை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நலச்சங்கத்தின் தலைவர் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே துணைத்தலைவர் மற்றும் செயலாளர் எஸ் கண்ணன் அவர்களே பொருளாளர் விஜயநாதன் அவர்களே ஏனைய நிர்வாகிகளே எங்களது அகாடமியின் மாணவரும் வணிக வரித்துறை ஊழியருமான அன்பு சகோதரர் முத்தழகு அவர்களே சகோதரர் செல்லத்துறை அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய மாணவர்களே இவர்களோடு இந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக எங்களது நல விரும்பியும் ஸ்பாட் அறக்கட்டளை மற்றும் ஸ்பாட் கல்வி மையத்தின் நல விரும்பியுமாகிய ஐயா காந்தி மியூசியத்தின் இயக்குனர் முனைவர் ரவிச்சந்திரன் அவர்களே உங்கள் எல்லோருக்கும் என் முதற் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சுதந்திர தின நிகழ்ச்சியிலே எனது வாழ்த்துரையை வழங்குவதிலே பெருமையோடு எனது உரையை தொடங்குகிறேன் 64 ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 64 ஆண்டுகள் 64 வயதாகிவிட்டது 64 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறோம் இந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இது ஆரோக்கியமான வாழ்வுதானா வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையோடு இருக்கக்கூடிய இந்த தேசத்தில் ஆரோக்கியம் தவழுகிறதா என்கிற ரீதியிலே நாம் ஒரு சில விஷயங்களை பார்த்து திறனாய்வு செய்து அடுத்த கட்டத்திற்கு இந்த தேசத்தை இளைய தலைமுறையிடம் கொடுத்து கூட்டிச் செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கிறோம் குறிப்பாக நாம் இங்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த நிகழ்ச்சியில் கூட இது ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இளைய தலைமுறையினர் நாம் சொல்லிக் இளைய முறையினரிடம் நாம் சொல்லிக் கொள்ளாமல் சொல்லிக் கொடுக்காமல் கூட்டி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அந்த ஐஎஸ்டி என்பார்களே இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் என்பது பொதுவாகவே நம் ஊர்களிலே அது இந்தியன் ஸ்ட்ரெச்சபிள் டைம் என்பார்கள் நீட்டித்துக் கொண்டே போவது என்பது குறிப்பாக இந்த நிகழ்வு என்பது நான் எனக்கு தெரிந்த வரையிலே எனக்கு அறிவித்த வரையிலே 8:30 முதல் 9:30 முடிந்துவிடும் என்ற எண்ணத்தில் எனக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது இது உண்மை என்று தெரியவில்லை ஆனால் அதே நேரத்தில் நாம் நிகழ்ச்சியை துவங்குகிற நேரமே 9:30 இருக்கிறது ஆக இந்தியர்களின் மனநிலை என்பதே நேரம் ஒன்று குறிப்பிடுவது ஒன்று நடப்பது ஒன்று என்ற ரீதியிலே சென்று கொண்டிருக்கிறது அது இளைய தலைமுறையினருக்கு தொடரக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்க விரும்புகிறேன் அது நம்மோடு முடித்து போகட்டும் எதுவோ சரியாக 10 மணி என்றால் 10 மணி 10:30 என்றால் 10:30 இதனோடும் தவறு இருக்க முடியாது அதே அடிப்படையிலே இளைய தலைமுறையை நாம் செயல்படுத்தி அவர்களுக்கு அந்த பாடத்தை கற்பித்து கூட்டு வருவது மட்டுமே நல்ல பாடமாக இருக்குமே தவிர இது போன்ற நிகழ்ச்சிகள் வெறும் சம்பிரதாயமாக ஆகிவிடக்கூடாது என்பது என்னை போன்ற ஆசிரியர்களின் வேண்டுகோள் இது குறை சொல்வதாக எடுத்துக்கொள்ள கூடாது இந்த நேரத்தில் 64 வயது ஆகிவிட்ட நம் தேசம் ஆரோக்கியமாக இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய விஷயம் ஒரு சூழ்நிலையை நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் காரணங்கள் பல இருக்கிறது உலகக்கோப்பையை கிரிக்கெட்டிலே வென்றுவிட்ட ஒரே காரணத்தினாலேயே இந்தியா வல்லரசாகவும் நல்லரசாகவும் ஆகிவிட்டது என்று நாம் எண்ணி மயங்கி விடலாகாது உலகக்கோப்பையை இந்தியா வென்றது என்பது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் புதுமிக்கப்பட வேண்டிய விஷயம்
ஆனால் கிரிக்கெட்டிலே உலக கோப்பையை வென்ற இந்த தேசத்தினால் யாருக்கு என்ன பயம்? கிரிக்கெட் வீரர்களை தவிர தொலைக்காட்சி பெட்டியை தொலைக்காட்சி ஊடகங்களை வைத்திருப்பவர்களை தவிர ஏனைய அதோடு தொடர்புடையவர்களை தவிர அவர்களுக்கு கிடைத்த பேரும் புகழும் பணமும் தவிர வேறு யாருக்கு அதில் என்ன நன்மை? இன்னும் சொல்ல போனால் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிக்கின்ற நேரம் விரயமானதை தவிர வேறு ஒன்றும் மிச்சமில்லை என்பதுதான் உண்மை. இதெல்லாம் மறந்துவிடலாகாது. தோனியும் சச்சின் டெண்டுல்கரும் கோடிக்கணக்கிலே உட்கார்ந்த இடத்துல அவர்கள் உழைப்பிற்கு சம்பாதித்து விட்டு போக இந்த வரக்கூடிய இணையதாரம் 5,000, 10,000, 15,000, 20,000 சம்பளத்திற்கான ஒரு வேலைக்காக எவ்வளவு பாடுபட வேண்டிய சூழலில் சரியாக தேர்வு நேரங்களில் மட்டுமே போட்டி தேர்வு கிரிக்கெட் போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் எத்தனை பேர் அந்த நேரத்தில் உணர்ந்து இதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை அப்பா, இது அவர்கள் பணம் சம்பாதிக்க வேண்டிய முறை பலி, நாம் இதிலிருந்து மாறுபட்டு நிற்க வேண்டும் என்று நம் குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கிறோம். குழந்தைகளுக்கு நாம் சொல்கின்ற நிலையில் இல்லை. ஏனென்றால் நாமே அதை உட்கார்ந்து பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இப்படி ஒரு சூழ்நிலையில ஒரு முக்கியமான செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும். சென்ற 3-4 மாதங்களுக்கு முன்னால் நடந்தேறிய அந்த கிராம நிர்வாக அதிகாரிகள் தேர்வு BO எக்ஸாம், மொத்த காலி பணியிடங்கள் 2,000, எழுதியவர்களின் எண்ணிக்கை 7,00,000. 2,000 காலி பணியிடங்களுக்கு 7,00,000 போட்டியாளர்கள் ஒரு தேர்வை எழுதுகிறார்கள் என்றால் நாட்டில் உள்ள நிலவரம் என்ன? சமீபத்தில் நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷன், கம்பைன்ட் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 1 என்று சொல்வார்கள். இங்கு கூட தேர்வுகளை எழுதக்கூடிய நிலையிலே நல்ல ஒரு சில அதிகாரிகள் இருக்கிறார்கள், மாணவர்களும் இருக்கிறார்கள். அதற்கு சென்ற விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 15,00,000, எளியவர்களின் எண்ணிக்கை ஒரு 8,00,000 என்கிறார்கள். ஆனால் இருக்கின்ற காலி இடங்களோ 7,000 மட்டுமே. இந்த பின்னணியில் வந்து நாம் உலகக்கோப்பை கிரிக்கெட்டுமாக ஒரு பக்கம் ஒவ்வொரு இடமும் 3-4 சிம்போலோடு கூடிய செல்போன்களுமாக ரிமோட் கண்ட்ரோலுமாக நாம் இளைய தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு கூட்டி போய் கொண்டிருக்கிறோம். இதில் வேறு இருக்கிறது, நான் நிகழ்ச்சி தொடங்கும் போது சொன்ன அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அல்ல, இந்தியன் ஸ்ட்ரெச்சபிள் டைம் என்ற ரீதியில் இதெல்லாம் இவ்வாறு இருக்க ஒரு பக்கம் 2,000, 3,000, 4,000 ரூபாய் போன்ற சம்பளத்திற்காக வேலை எங்கிருக்கிறது என்று தவித்துக் கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கை கோடிக்கணக்கில் பெருகிவிட்டது. நீங்கள் நம்புவீர்களோ நம்ப மாட்டீர்களோ, நம்ப வேண்டிய ஒரு உண்மையான விஷயம் என்றால் என்னவென்றால், 1,50,000 ரூபாயில் இருந்து 75,00,000 ரூபாய் வரை கொடுத்து இந்த கைபேசி அலைபேசிக்கான ஃபேன்சி நம்பர் வாங்கி கொண்டிருப்பவர்களும் இந்த உலக இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள். மினிமம் குறைந்தபட்சம் 1,50,000 ரூபாய், கூடுதல்பட்சம் 75,00,000 ரூபாய் கொடுத்து செல்போனில் அந்த கைபேசியிலே கைபேசிக்காக பிடித்த நம்பர், ஃபேன்சி நம்பர் என்பார்களே, அந்த எண்ணை வாங்குவதற்காக செலவழித்துக் கொண்டிருக்கிறார். தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கைபேசி எல்லாம் இன்று ஒரு 500 ரூபாய் கூட பெறாது, 100 ரூபாயோ 200 ரூபாய். நான் சொல்வது என்னவென்றால், எண்ணிற்காக 75,00,000 கொடுக்கிறேன் என்றாலும் 1,50,000 கொடுக்கிறேன் என்ற மனிதர்களும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். இன்னொரு துண்டு பிரசுரம் உள்ளே வைத்திருக்கிறேன். இப்படிப்பட்ட இதே தேசத்தில்தான் ஒரே ஒரு தினந்தோறும் ஒருவேளை உணவு சாப்பிடுவர்களின் எண்ணிக்கை கோடிக்கணக்கில் இருக்கிறது. வாரத்திற்கு ஒரு முறை உணவு சாப்பிடுவர்களின் எண்ணிக்கை இருக்கிறது. ஆனால் நாம் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். என்னுடைய கேள்வி எல்லாம் இந்த நலச்சங்கத்தின் சார்பாக இன்று இந்தியராக நம்ம பெருமைப்பட்டுக் கொண்டு, நான் இந்தியன் என்ற ரீதியில இந்த சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நாம், நம்மிடையே இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களிடையே, இங்க இருக்கக்கூடிய குடும்பங்களிடையே, உறவுகள் எல்லா நேரங்களிலுமே இதே போல நல்ல உறவோடு இருக்கிறதா? இன்று நான் இந்தியர் என்று பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இதே மனநிலையிலே வருடம் பூராவும் 365 நாள் இருக்கிறோமா? இந்தியர் என்கின்ற அடையாளத்தை கடந்து உன்மதம் வேறு, என் மதம் வேறு, உன் இனம் வேறு, என் இனம் வேறு, உன் மொழி வேறு, என் மொழி வேறு, உன் சாதி வேறு, என் சாதி வேறு என்று பார்க்காமல் எத்தனை பேர் இருக்கிறோம்? இதை நாம் ஒவ்வொருவரும் நம் மனசாட்சிக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம். யாரையும் குற்றம் சாட்டுவதற்காக அல்ல. ஆக இந்தியர் என்ற அந்த ஒரு அடைமொழியும் அந்த ஒரு அடையாளமும் இன்று ஒரு நாள் கூத்திற்கு பயன்படுவதற்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்ளக் கூடாது. நாளை விடிந்தவுடன் அருகாமை வீட்டுக்காரரை, பக்கத்து வீட்டுக்காரரை, எதிர்த்த வீட்டுக்காரரை, மேல் வீட்டுக்காரரை, கீழ் வீட்டுக்காரரை, வேறு எந்த அடையாளம் வித்தியாசமும் இல்லாமல் பார்க்கின்ற பக்குவம் நம்ம பெற்றிருக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் ஒழுங்காக செய்கின்ற பட்சத்தில் இந்த 65வது அல்லது 64வது சுதந்திர தினம் என்பது அரங்கு நிறைந்து, திடல் நிறைந்து, எல்லோரும் உணர்வுபூர்வமாக கலந்து கொண்டு சூழல் உருவாகும்.
அப்படி இல்லாதவரை இன்று ஒரு நாள் கூட்டுவதற்கு நான் இந்தியன், அடுத்த நாள் நான் தமிழன், தெலுங்கன், சாதி இந்த சாதி அந்த சாதி, இந்த மாதிரியான சாதகமான பாராட்டக்கூடிய போற்றுதலுக்குரிய விஷயம் நம் தேசத்தில் நடக்கவே இல்லையா? நான் நடந்திருக்கிறது. அது மேற்பூச்சுக்கு மேற்பூச்சான விஷயங்கள், மேற்பூச்சான விஷயங்களோடு முகச்சாயம் பூசிக்கொண்டு நாம் ஏதோ பலசாலிகளாக தெரிகிறோம். உண்மை அல்ல. ஒவ்வொருவரின் தலையிலுமே குறைந்தது, நான் கடனாளி இல்லை, நான் என்னிடம் சொத்து இருக்கிறது, 2 கோடிக்கு வைத்திருக்கிறேன், 50 லட்சம் பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது என்று யாராவது உங்களை நம்பிக்கொண்டிருப்பீர்களா? ஏமாந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம். எல்லாரின் தலையிலுமே குறைந்தபட்சம் 30,000-40,000 கடன் இருக்கிறது. இதுதான் யதார்த்தம். ஆக இப்படி பல செய்திகளை என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும். ஆனால் பல இடைஞ்சல்கள் இன்றும் ஏற்பட்டிருக்கிறது. ஒன்று மின்சாரம் இல்லாத ஒரு காரணம், இன்னொன்று என்னை விட பல அனுபவமிக்க நல்ல செய்திகளை பல நேரங்களில் எங்களை போன்ற இளைய தலைமுறையினரும் முரண்பட்ட செய்திகளை, ஆனால் ஆக்கப்பூர்வமான செய்திகளை சொல்வதற்கு ஐயாவை போன்று முனைவர் ரவிச்சந்திரன் ஐயாவை போன்றவர்கள் இருக்கின்ற அந்த காலத்தில் நான் அதிகம் பேசுவது முறையாகாது என்ற சூழலும், திரு முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்களுடைய ஒரு 10 மாணவர்களுக்கான உறுதிமொழிகளை நான் மாணவர்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். அந்த உறுதிமொழிகளை மாணவர் மற்றும் நாம் எல்லோருமாக சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கொண்டு நான் உங்களிடமிருந்து விடைபெற ஐயாவின் உரையை கேட்ட பிறகு விடைபெறுகிறேன். அந்த அடிப்படையில் இந்த உறுதிமொழியை நாம் எல்லோருமாக சேர்ந்து எடுப்பது முறையாக இருக்கும் என்பதால் அதை எல்லோரும் தனியாக விநியோகம் செய்து வாங்கிக் கொள்வது முறையாக இருக்கும். பாதுகாத்து வளர்த்து மரமாக்குவேன்.